Hello friends, hi from Be Simple Be Example. Please subscribe my channel and please hit on the bell icon for notification. Thanks for your support. மத்தி மீன் குழம்பு, மீன் ரெடியாக இருக்குது. மத்தி மீன் இது வந்து சர்டைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் பொருவா மீன் சொல்லுவாங்க. மிகத்திரி ரிச் அண்ட் ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃபிஷ் அண்ட் நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம். நெத்திலி மீன் ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன், என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு, குழம்புக்கும் தென் ஃப்ரைக்கும். இது வந்து குழம்புக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு, ஒரு தக்காளி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கணும் மிக்சியில். பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கணும் குழம்புக்கு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வடகம், வடகம்னு சொல்லுவாங்க. இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பூண்டு, வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணி இருக்கும் அது வடகம். தென் காஞ்ச மிளகா ரெண்டு தாளிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் புளி தேவை. புளியை ஊற வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு சின்ன உருண்டை ஒரு புளி டேமரி, இதை ஊற வச்சுருக்கோம் குழம்புக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜர் இன்க்ரீடியன்ட். பார்த்துக்கோங்க என்னென்ன ஐட்டம்ஸ்னு. நெத்திலி ஃப்ரைக்கு இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். மிளகாய் பொடி, சால்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அப்புறம் எண்ணெய், காரம் வெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பஜ்ஜி மாதிரி வரதால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம். காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்லா மேரினேட் பண்ணோன்னா இந்த காரம்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு குழந்தைங்களுக்கு பண்ணும்போது காரம் கம்மி பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் சில பேர்லாம் கடலை மாவு யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இதுமாதிரி சிம்பிளாக பண்ணாலே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் அரைச்சாகும். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் குழம்புக்கு. இப்போ புளியையும் கரைச்சி புளியை வடிகட்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், எப்பயும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டும் சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம் மீன் குழம்புக்கு. அப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், மிளகாய் வளர்ந்தனப்புறம் வடகம், வடகம் மீன் குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வடகம் நல்ல வாசனை கொடுக்கும், ப்ளஸ் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே அந்த வடகம் தான். நிறைய பேர் வீட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க வடகம், இல்லை கடையிலையும் கிடைக்குது வடகம். ஸோ நல்லா கலக்க ஒன்று நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மீன் குழம்புக்கு மசாலா, வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலாவை போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இந்த மெத்தடில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 minutes வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணும். இதே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், காரம் வேணுங்கிறவங்க காரம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு சேர்த்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். புளி கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கணும். இந்த ராஸ்மெல் போகும் அப்போ தான் வேணும். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எப்பயும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நல்லெண்ணெய் கொஞ்சம் சோர் டேஸ்ட் கசப்பாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு, வதங்கின அப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு புளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த காலத்தில் கரைசல் இது கூட ஆக்சுவலி கல்லுப்பும் சால்ட்டும் சேர்த்துருக்கோம். ஸோ ரெண்டும் சேர்த்தாச்சு இதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோ மீன் குழம்பு வைக்கிறது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள், பெரிய வேலையெல்லாம் இல்லை. பட் அது ப்ராப்பராக பண்ணனா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அது கூட இதில் மசாலா பவுடர் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டோம்.
குழம்பு நல்லா கொதி வரணும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அவனை கொதிக்க வச்சுக்கலாம். சில பேர் கொஞ்சம் திக்காக இருந்தால் அப்படிங்க குழம்பு, சில பேருக்கு கொஞ்சம் வாட்டரியாக தண்ணியாக இருந்தால் அப்படிங்க. ஸோ எவ்வளோ கூட கொதிக்குதோ குழம்பு குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிக்க விடுங்க. மீனை போட்டோன்னா ஒரு 2 minutes அவ்வளோதான் டைம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். அது உப்பு காரம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. சால்ட் மட்டும் எப்பயும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி வச்சுருக்கோங்க, ஏன்னா மீன் போட்டோன்னா மீன் கொஞ்சம் சால்ட் அப்சார்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் ரெட்டு கூட இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் கூட போடலாம். இல்லை இந்த டைமில் மாங்காய் போட்டுடலாம். ஒரு மீன் போடுறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் ஆட் பண்ணேன் நான், மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி ரெடியாக இருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஸோ மத்தி மீன் ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஒமேகா 3 இதில் அதிகம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலர் ஆகும். கொஞ்சம் அதில் குழம்புல ஃபுல்லாக அது இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. மீனை போட்டப்பறம் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 2 minutes நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மீன் நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு நிறுத்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு 15-20 minutes அந்த ஹீட்டில் மீன் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். உடனே எடுத்து சாப்பிட்டதோட கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட ஜூஸ்லாம் உள்ள நல்லா இறங்கும். 2 minutes மேலெல்லாம் கொதிக்க வச்சிங்கன்னா ஃபிஷ் அப்புறம் குழஞ்சி போயிடும், உடஞ்சிடும். ஃபிஷ்ஷை போட்டோம்னா வந்து ஆல்ரெடி குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நேரம் தேவை கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 minutes இப்போ ஆகிடுச்சு, நல்லா குழம்பு கொதிச்சு மீன் வந்துருக்கும். இப்போ சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு ஒரு 1 minute வச்சுட்டு குழம்பை இறக்கிடலாம். ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு, நல்லா மீன் வந்துருச்சு, ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணி வச்சு அதை எடுத்து வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி. இட்லி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேன் காஞ்சோன்னா ஆயில் ரொம்ப தேவையில்லை, ஷேலோ ஃப்ரை மாதிரி தான். ஸோ இவ்வளோ வரைக்கும் ஆயில் போகிறோம். ஸோ எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு, ஃபிஷ்ஷை போட்டுடலாம். இங்கே நல்லா காஞ்சப்பட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிக்கலாம். இட்லி மாரி மாதிரி ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கிறிஸ்பியாக இருந்தாலும் ரொம்ப கிறிஸ்பியாக கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணலாம். பட் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கனாலும் ஹார்டாகிடும். ஸோ ஒரு மாடரேட்டாக ஒரு 5 to 6 minutes ஃப்ரை பண்ணிங்கன்னா ஓகே. ஸ்பைஸியாக வந்து கொஞ்சம் காரம் கூட கொடுக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போகிறோம். நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அஸ் வெல் அஸ் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். தேங்க் யூ.